தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடியே மு ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சாரு எந்த ஒரு தொகுதிக்கு பிரச்சாரம் செய்ய போனாலும் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்னும் திட்டத்தின்படி அங்குள்ள மக்களிடம் குறைகளை கேட்பதை வாடிக்கையாக வச்சிருந்தார் மு ஸ்டாலின் குறைகளை நேரடியாக சொல்லும் மக்களிடம் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதனை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருந்தார் மேலும் கூட்டத்தில் குறை தீர்ப்பெட்டிகளை வச்சும் இருந்தார் அதில் போடும் மனுக்கள் மீது திமுக ஆட்சிக்கு வந்ததும் நூறு நாட்கள் தீர்வு காணப்படும் என்றும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கும் வந்துவிட்டது முதல்வராக மு க ஸ்டாலினும் பதவியேற்றார் திமுக வெற்றிக்கு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் எனும் குறைதீர்திட்டமும் ஒரு காரணம் என்று கூறப்பட்டது தேர்தலுக்கு முன்னதாக தான் வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றும் வகையில் பதவியேற்ற முதல் நாளே அதற்கு அச்சாரமிட்டார் முதல்வர் மு ஸ்டாலின் மக்களிடம் பெற்ற மனுக்களுக்கு தீர்வு கண்டு குறைகளை தீர்ப்பதற்காகவே உங்கள் தொகுதியில முதலமைச்சர் என்னும் திட்டத்தை பதவியேற்ற முதல் நாளிலேயே முதல்வர் மு க ஸ்டாலின் உருவாக்கினார் இதற்கு தனிப்பிரிவையும் ஏற்படுத்தி இந்த துறையை கண்காணிப்பதற்காகவே ஐஏஎஸ் அதிகாரி ஷில்பா பிரபாகரனும் நியமிக்கப்பட்டார் இந்த பிரிவுக்கு என்று தனி இணையதளமும் ஏற்படுத்தப்பட்டு அதன்படி உங்கள் தொகுதியில முதலமைச்சர் துறைக்கு வரும் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது சமீபத்தில் இந்த துறை மீது நாம் தமிழர் கட்சியோட சீமான் விமர்சனத்தை முன் மக்களின் பிரச்சனைகளை கடிதங்களா பெற்ற அப்பெட்டிகள் இங்கே அதனை எப்போது திறப்பார்கள் சாவி தொலைந்து விட்டதா இல்லை பெட்டியே தொலைந்து விட்டதா என சீமான் கேள்வி எழுப்பி இருக்காரு இந்த நிலையில பல்வேறு விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறையின் கீழ் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எழுநூத்தி இருபது மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிச்சிருக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறையின் கீழ் மனுக்களுக்கு தீர்வு கண்டத முதல்வர் மு க ஸ்டாலினும் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தார் தமிழ்நாடு அரசின் இந்த விளக்கம் சீமான் உள்ளிட்ட பலரின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுப்பது போல் அமைந்திருக்கு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் லெவன் தமிழுடன் நன்றி